தனிமை வாழ்வில் ஒவ்வொருவரும் அனுபவிக்கும் மிகப்பெரிய வரம். வரம் என்பது ஈஸியாக கிடைத்துவிட்ட பொருள் அல்ல. நண்பர்களே, அனுபவித்து ஆராய்ந்து அறியக்கூடிய ஓர் பேர் அறிவு. இதை பற்றிய ஒரு வீடியோ தான் இந்த தொகுப்பு. இது எஸ்எம்ஐ சேனல். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் நான் உங்கள் சபரி. இந்த அருவியை பார்த்தீங்களா? இதற்கு எவ்வளவு பெரிய தனிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டீர்களா? இந்த ஓடையும் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய தனிமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டீர்களா? இந்த ஓடைக்கு துணை தேடி இருந்தால் இதனின் அழகு மங்கி இருக்கும். யாருக்கும் உபயோகப்பட்டிருக்காது. தனிமையில் இது எத்தனை அழகா இருக்கின்றது! ஆஹா, சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரே பெயிண்ட் அடிச்ச ஒரு வீட்டுக்குள்ள ஒரு லேடி வந்து ஓடுறாங்க. இதற்கான தனிமை, இந்த ரகசியம், இந்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு சுகத்தை தரும். நீங்கள் ஒரு நாள் தனிமையிலிருந்து பாருங்கள். அது மிகப்பெரிய வரமாகவே அமையும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு அழகான ஒரு பொண்ணு அது அப்படி நின்று அந்த ஒரு வேடிக்கை பார்க்குற இந்த சீனில் நீங்கள் அந்த இடத்துல நின்றிருந்தீங்கன்னா அந்த தனிமையின் அழகு உங்களுக்கு புரிந்திருக்கும். தனிமையின் சுகம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே தான் சொல்கிறேன், தனிமை ஒரு மிகப்பெரிய வரம். இந்த வீட்டை பார்த்தீங்களா? அழகான ஒரு பனி வீடு. பார்க்குறதுக்கு ஒரு கார்ட்டூனில் வரக்கூடிய ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு அழகின் பிரதிபலிப்பு. இதர் தனிமையில் இருக்க கண்டுதான் இவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த பழங்களை பாருங்கள். பனியின் உறைந்த பனியில் எவ்வளவு அழகாக இருக்கிறது! இது தனிமையில் இருந்தனால தான் இதற்கான மதிப்பும் இதற்கான அங்கீகாரமும் கிடைத்திருக்கிறது. இல்லை, கூட்டமாக இருந்திருந்தால் இதை யாரும் கண்டிருக்கவே மாட்டார்கள். உண்மையில் தனிமை ஒரு மிகப்பெரிய வரம் தான். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய சொகுசு காரானாலும் சரி, அது வந்து தனிமையில் நிற்கும் போது அதனுடைய அழகு தனிப்பட்ட முறையில் பிரதிபலிக்கிறது. ஒரு பனி ஃபால், அதாவது ஸ்னோ ஃபால்ஸ், பனி விழுகிற இடத்துல ஒரு ஆரம்பர ஒரு கார் நிற்கிறது மேலே அந்த பனி விழுகிற அழகை பார்க்குறது இருக்கே, அடேடேடேடேடே. இதனாலேயே சொல்கிறேன், தனிமை ஒரு மிகப்பெரிய வரம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயும் சரி, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோவும் சரி, அங்கே பாருங்கள், இவ்வளோ தண்ணி விழுகுது. எவ்வளோ அழகான ஒரு ஏரியாவில் ஒருத்தர் மட்டும் போகிறாங்க வராங்க. அவங்க தனிமையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தனிமை ஒரு மிகப்பெரிய வரம் நண்பர்களே. அந்த வரத்தை அடைவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வரம் என்பது ஈஸியாக கிடைத்துவிட்ட ஒரு பொருள் அல்ல. ஒரு இன்ஸ்டன்ட் காஃபியை கலக்குவது போல் தனிமை மிகப்பெரிய எளிதல்ல நண்பர்களே. அது மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை அனுபவித்தால்தான் அதனுடைய சுகம் தெரியும். இங்கே பார்த்தீங்களா, ஒரு அழகான வீடு, ஒரு பனிமலை. அந்த பனிமலையில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு வீடு. இந்த இடத்துல நீங்கள் நின்று ஒரு செல்ஃபி எடுத்தீங்க அப்படின்னா அந்த சுகம் அங்கிறது உங்களால் யாருனாலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நண்பர்களே, இந்த இடம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்படி பார்த்திருந்தாலும் உங்களுக்கு அனுபவிப்பதற்கான அந்த தருணம் என்பது அமையவே அமையாது. தனிமையில் இருந்தால் கண்டிப்பாக அனுபவித்துக் கொள்ளுங்கள். நில் கவனி செல் என்பது சாலைக்கு மட்டுமல்ல, சாலை சிறந்த வாழ்க்கைக்கும் அது தேவை என்பதை மிகச் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். எப்போ சிக்னல் கிடைக்குதோ கண்டிப்பாக தனிமையை ருசித்து விடுங்கள். அது மிகப்பெரிய வரம். நன்றி.